السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله والعاقبة للمتقين. இந்த மாதம் துல்காதாவுடைய மாதம். இந்த மாதத்தை பற்றிய சுருக்கமான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு முன்னால் வைக்கப்படுகின்றது. முதலாவது, இந்த மாதம் ஹிஜிரியுடைய வருஷத்தில் 11வது மாதமாக இருக்கின்றது. துல்காதா என்று பெயர் வைத்ததற்கான காரணம், இந்த மாதத்தில் போர் செய்யாமல் தங்கள் வீடுகளில் அமர்ந்திருப்பார்கள். காரணம், இந்த மாதம் அஷ்ஹுருல் ஹுரும் என்ற கண்ணியப்படுத்தப்பட்ட மாதத்தில் ஒரு மாதமாக இருக்கின்றது. மேலும் இந்த மாதத்தில் ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்கள் தயாராகுவார்கள். எனவேதான் இந்த மாதத்துக்கு துல் காதா, காதா என்றால் இருப்பு, அமர்வது என்று அர்த்தம். அந்த பெயரை இந்த மாதத்துக்கு கொடுக்கப்பட்டது. இரண்டாவது, இந்த துல்காதா மாதம் என்பது கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய 4 மாதங்களில் ஒரு மாதமாக இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுவதை போன்று, இன்ன இந்த தஷ்ஹூரி இந்தல்லாஹ் இத்னா அஷ்ர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம கலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. அல்லாஹ் இடத்துல மொத்த மாதங்கள் 12 மாதங்கள். இந்த விஷயம் அல்லாஹ்வுடைய ஏட்டில் இருக்கின்றது. வானம் பூமி அல்லாஹ் படைத்தானே அந்த நாளிலேயே. இதில் 4 மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய மாதங்கள் என்று அல்லாஹ் சூரா தௌபாவில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். இப்போ அந்த அடிப்படையில் இந்த 4 மாதங்கள் ஹதீஸ் வருகின்றது. அந்த 4 மாதங்களில் தொடர்படியான 3 மாதங்கள் இந்த துல்காதா மாதம், இதற்கு அடுத்து வரக்கூடிய துல் ஹஜ்ஜுடைய மாதம், அதற்கடுத்து வரக்கூடிய முஹர்ரம் மாதம், அதற்கடுத்து ஜமாத்துல் ஆகிருக்கும் ஷாபானுக்கும் மத்தியில் வரக்கூடிய ரஜபுடைய மாதம். ஆக இந்த 4 மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய மாதமாக இருக்கின்றது. அதில் ஒரு மாதம்தான் நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய துல்காதா மாதம். மூன்றாவது, இந்த துல்காதா மாதம் இருக்கின்றதே, இது அல்லாவிடத்தில் மகத்தானதொரு மாதமாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் இந்த மாதத்தில் தனக்கு அநீதம் இழைப்பதை அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் அதை பற்றியும் இந்த ஆயத்தில் ஒலா தலிமு ஃபீஹின்னுசகும், இந்த கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய மாதங்களில் நீங்கள் உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். இப்போ அந்த அடிப்படையில் இந்த மாதத்தில் நாம் பாவம் செய்வது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு வரம்பு மீறுவது, இது கூடாத காரியம். இந்த மாதங்களில் நாம் செய்யக்கூடாது. இந்த மாதத்தை எல்லா மாதங்களிலேயும் இத்தவறு தான். எல்லா மாதங்களையும் பாவம் செய்யக்கூடாது, அநீதம் செய்யக்கூடாது, தடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த மாதம் என்பது அல்லாஹ்விடத்தில் இந்த மாதத்தை, அல்லாஹ் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். அல்லாஹ் இந்த மாதத்துக்கு ஒரு மதிப்பை தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் இந்த மாதங்களில் தவறு செய்வதிருக்கின்றது, இது பெரிய பாவமாக இருக்கின்றது. ஹதீஸில் வருகின்றது, கதாதார் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் சொல்கிறாங்க, நிச்சயமாக அநீதம் என்பது, இந்த கண்ணியப்படுத்தப்படக்கூடிய மாதங்களில் இந்த அநீதம் என்பது, இது அல்லாத மற்ற மாதங்களில் செய்யக்கூடிய அநீதத்தை விட கடுமையானது, பாவத்தால் பெரியது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். எல்லா நிலையிலையும் எல்லா மாதத்திலையும் அநீதம் என்பது தவறாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் இந்த மாதத்தில் இது மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் அல்லாஹு தஆலா நான் நாடிய விதத்தில் கண்ணியப்படுத்துகின்றான். அப்போ அல்லாஹ் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியிருப்பதன் காரணமாக இந்த மாதங்களில் தவறு செய்யாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். நான்காவது விஷயம், பொதுவாக அரபுகள் ஜாஹிலியத்துடைய காலத்தில் மஸ்ஜிதுல் ஹராம் அந்த பூமி, அதேபோன்று இந்த கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த மாதம் இருக்க, இந்த மாதத்தை ரொம்ப கண்ணியம் செய்வாங்க. எந்த அளவுக்கு கண்ணியம் செய்வாங்கன்னு சொன்னால், இந்த மாதத்தில் இவங்க
தன்னுடைய தந்தையோ தன் மகனையோ சகோதரனையோ யாராவது கொன்றிருந்தான். அந்த கொலையாளியே இந்த இடத்துல பார்த்தா, இந்த மஸ்ஜிதுல் ஹராம், இந்த படதுல் ஹராம்ல பார்த்தா, இந்த மாதத்துல பார்த்தாங்கன்னா அவனை நோக்கி இஷாரா கூட செய்ய மாட்டாங்க, சுட்டி காட்ட கூட மாட்டாங்க. இவன் தான் என் தந்தையை கொன்றவன், கையை நீட்ட மாட்டாங்க. அதே மாதிரி அவனை வந்து பயங்காட்டவும் மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த மாதத்தை அரபுகள் ஜாகிலியத்துடைய காலத்தில் கண்ணியப்படுத்தினான். அடுத்தது ஐந்தாவதாக, பொதுவாகவே முஸ்லீம்கள் மீது அப்போ இந்த கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் நாம் வந்து கண்ணியப்படுத்தணும். அல்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய கடமைகள் இருக்குது, அல்லாஹ்வுடைய கடமைகளை கடைபிடிக்கணும். அல்லாஹ் நம்ம மீது நிறைய கடமையாக்கியிருக்கான், ஃபர்தான விஷயத்தை நிலைநாட்டணும். அல்லாஹ் நம்மளுக்கு நிறைய வாஜிப் வச்சிருக்கிறான், அந்த வாஜிப்பை நிறைவேற்றுறது. அல்லாஹ்வுடைய வழிபாட்டின் மீது நம்ம பேராசை கொள்வது, அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய விதத்தில் இபாதத் செய்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் வந்து எத்தனை ஹராம தடுத்திருக்கின்றானோ அதில் மூழ்கி தனக்கு அநீதம் இழைப்பதை விட்டு தன்னை தற்காத்துக் கொள்வது, அதே மாதிரி அல்லாஹ் கோபப்படக்கூடிய விஷயத்தை செய்வதை விட்டு தன்னை தற்காத்துக் கொள்வது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் வரம்பு மீறாமல் இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்களில் நாம் இந்த மாதங்களில் குறிப்பாக ஈடுபடணும். இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டியிருக்கின்றது, அல்லாஹ் கண்ணியப்படுத்த சொல்லியிருக்கின்றான். அடுத்ததாக ஆறாவது, இந்த மாதம் இருக்க இது ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது குறிப்பிட்ட அறியப்பட்ட சில மாதங்கள். அப்போ அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அந்த அஷ்ஹுல் ஹஜ் என்பது எப்போ அப்படின்னா ஷவ்வால், துல் காதா, அதே மாதிரி துல் ஹஜ்ஜா, இந்த மூன்று மாதங்களும் ஹஜ்ஜுடைய மாதம் என்பதாக இப்னு உமர் அவர்கள் வந்து அறிவிப்பு செய்கின்றார்கள். ஆக இந்த மாதம் வந்து ஹஜ்ஜுடைய ஒரு மாதமாக இருக்குது. ஏழாவது என்னன்னு சொன்னால், இந்த துல் காதா மாதத்தில் உம்ரா செய்வது முஸ்தஹப்பாக இருக்குது. உம்ரா செய்வது முஸ்தஹப்பாக இருக்குது. ஏன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி நம்ம வாழ்றது நம்ம மீது கடமையாக இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாலு உம்ரா செஞ்சாங்கன்னு வருது. அந்த நாலு உம்ராவையுமே ரசூலுல்லாஹ் வந்து துல் காதால் தான் செஞ்சாங்க. ஒன்றாவது ஹுதைபியா ஹிஜிரி ஆறாவது ஆண்டு, ரெண்டாவது ஹிஜிரி ஏழில் உம்ரத்துல் கலா, அப்புறம் மூணாவது வந்து ஹிஜிரி எட்டில் வந்து ஹுனைன் யுத்தத்திலேருந்து திரும்பி வர நேரத்தில், அப்போ ஜேரானான்ற இடத்துலேருந்து உம்ரா செஞ்சாங்க. நாலாவதாக ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹ் ஹஜ் செய்யும்போது ஹிஜிரி பத்தில் ஹஜ் பண்ணாங்க, அப்போ உம்ரா பண்ணாங்க. அப்போ ஆக இந்த துல் காதா மாதம் என்பது இதில் உம்ரா செய்வது முஸ்தஹப்பாக இருக்குது. எட்டாவது என்னன்னு சொன்னால், இந்த துல் காதா மாதத்தில் செய்யக்கூடிய உம்ரா இருக்கிறதே இது அல்லாத மற்ற மாதங்களை விட சிறப்பானதுன்றாங்க. ரம்லானை தவிர எப்பவும் ரம்லான் சிறப்பானது தானே, ரம்லானை விட்டுட்டு இந்த துல் காதாவுடைய மாதத்தில் உம்ரா இருக்கிறத மற்ற மாதத்தில் செய்வதை விட மிக சிறப்பானது. ஒன்பதாவது, இந்த துல் காதா மாதத்தில் நோன்பு வைப்பது முஸ்தஹப்பாக இருக்குது. எந்த நாளையும் குறிப்பாக கூடாது. குறிப்பாக இது வந்து அஷ்ஹுல் ஹுரும், கண்ணியப்படுத்தக்கூடிய மாதம் என்ற அடிப்படையில் நோன்பு வைப்பது முஸ்தஹப்பாக இருக்குது. ஹதீஸில் வருகின்றது, சும் மினல் ஹரம் வத்துருக், இந்த கண்ணியப்படுத்தப்பட்ட மாதத்தில் நோன்பு வைங்க, நோன்பு விடவும் செய்யுங்க என்பதாக ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. சலபு சாலிஹீன்கள் அப்துல்லா இப்னு உமர், ஹசன் பசரி, சுஃபியான தௌரி போன்றவங்கள்லாம் இந்த நோன்பை பற்றி அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. அடுத்தது பத்தாவதாக பார்த்தா, இந்த துல்காதாவுடைய மாதத்தில் தான் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடந்துச்சு. அல்லாஹ் அதை பற்றி குர்ஆன் எப்படி சொல்வான், ஆராஃபில் இந்த ஆயத்து வருகின்றது. இதில் அல்லாஹ் வந்து மூசா நபிக்கு ஒரு உத்தரவு போடுறான், அதாவது 30 நோன்பை பிடிக்க சொல்லி அல்லாஹ் அவங்களுக்கு கட்டளை இடுகின்றான். 30 நோன்பு பிடிச்சாங்க. ஆனால் அந்த 30 நோன்பு பிடிச்சதுக்கு பின்னாடி திரும்பி அல்லாஹ் அவங்கள சொன்னால் இன்னொரு 10 நோன்பு பிடிங்க அப்படின்னா, அப்போ மொத்தத்தில் 40 நாட்கள் நோன்பு வைச்சாங்க மூசா அலை இஸ்லாம் அவர்கள். அதுக்கு பின்னாடி தான் அல்லாஹ் பார்க்க போனாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக இந்த 30 சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த 30 நாள் எப்போ அப்படின்னா, இந்த துல்காதாவுடைய 30 நாட்கள். அந்த அல்லாஹ் எக்ஸ்ட்ரா 10 நாள் பிடிக்க சொன்னான, அதுதான் துல்கஜுடைய முதல் 10 நாட்கள் என்பதாக முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்கின்றார்கள். அப்போ இந்த துல்காதாவுடைய மாதத்தில் தான் மூசா நபி பிடித்த அந்த 30 நோன்பு இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று அதற்கு பின்னாடி நம்ம பார்த்தோம் சொன்னால், பத்ரு போர் ஹிஜ்ரி 4 நிகழ்ந்துச்சு, அதுவும் துல்காதா. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமணம் ஜெய்னப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட ஹிஜ்ரி 4 இதே துல் காதா நடந்துச்சு. அதே போன்று பார்த்தா ஹந்தக் என்ற போர், பனீ குறைலாவுடைய போர்கள் எல்லாம் ஹிஜ்ரி 5 இதே துல் காதா மாதிரி நிகழ்ந்திருக்குது. சுல்கை ஹுதைபியா முக்கியமான ஒரு ஒப்பந்தம் நடந்து செல்லவா, அந்த சுல்கை ஹுதைபியாவும் ஹிஜ்ரி 6 இதே துல் காதா மாதத்தில் தான் இறங்கிச்சு.
அல்லாஹ் சொல்லுங்க எதிரியை பத்தி குர்ஆன்ல இப்படி சொல்வான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, நிச்சயமாக நாம் உமக்கு தெளிவான வெற்றியை கொடுத்தோம்னு சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுங்க உதேபியா பத்தி பார்க்கும்பொழுது வெளிதங்கமா பார்த்தா தோல்விமாய் தெரியும் முஸ்லிம்களுக்கு, ஆனா அல்லாஹ் அதை பத்தி சொல்லும் பொழுது பெரிய வெற்றி சொல்லி காண்பித்தான். அதற்கு பின்னாடிதான் இஸ்லாம் மிக வேகமாக பரவியதாக வரலாற்றை நம்ம படிக்கின்றோம். ஆக இந்த சொல்லுங்க உதேபியாவும் துல்காதா மாதத்துல நடந்தது. ஆக இப்படி அல்லாஹு தாலா இந்த துல்காதா மாதத்துல பல விஷயங்கள் நடந்திருப்பதன் காரணமாக நாம் அல்லாவிடத்துல இந்த துல்காதா மாதத்துல அவனை நம்ம வழிபட வேண்டும். இந்த மாதத்துல குறிப்பா வழிபடணும், மீதி உள்ள மாதங்கள்லையும் வழிபட வேண்டும். இந்த மாதத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதத்தை ஒரு கனிமத்தா நம்ம கருதி இந்த மாதத்துல நிறைய நல்லமல் செய்து நம்ம அல்லாவை நெருங்க வேண்டும். அல்லாஹ் இந்த மாதத்தில் மட்டுமல்ல எல்லா மாதங்களிலும் அவனை நெருங்கக்கூடிய தொடர்பு வைக்கக்கூடிய தௌஃபிக் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக. வாஹிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.